தென்காசியிலிருந்து வந்த சுற்றுலா பேருந்து குன்னூர் மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலி எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்துக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த 54 பேர் உதகைக்கு பேருந்தில் சுற்றுலா வந்தனர். சுற்றுலா முடிந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சொந்த ஊருக்கு திரும்பினர். பேருந்து மரப்பாலம் அருகே வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கயிறு கட்டி பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா, கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். முதலில் 8 பேர் பலியான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செல்லம்மா என்ற மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் பேருந்துக்கடியில் சிக்கியிருந்த பத்மராணி என்பவரது உடல் மீட்கப்பட்டது. பேருந்தில் பயணித்த 30 மேற்பட்டோர் பலத்த காயங்களோடு குன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.